திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கு தொடர்பாக மூன்றாம் நாள் உண்மை கண்டறியும் சோதனையானது தொடங்கியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை செய்தியாளர் முரளியிடம் கேட்கலாம். வணக்கம் முரளி, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கு தொடர்பாக மூன்றாவது நாளாக உண்மை கண்டறியும் சோதனையானது மயிலாப்பூரில் உள்ள தடயவியல் அறிவியல் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. கடந்த 2012 ஆண்டு திமுக அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ராமஜெயம் மர்ம கூலிப்படை கும்பலால் தரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக போலீசார் பல்வேறு சோதனைகளையும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டார்கள். ஆனால் இதுவரை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதற்கு பிறகாக இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டது. தொடர்ச்சியாக சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு அடுத்தபடியாக சிபிசிஐடி சிறப்பு குழு போலீசார் இந்த வழக்கை விசாரித்து வந்தார்கள். இந்த வழக்கு தொடர்பாக 1000 மேற்பட்ட கூலிப்படை தலைவர்களை இவர்கள் தொடர்ச்சியாக சோதனை நடத்தியும் அதே போன்று விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். ஆனால் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த நிலையில் உண்மை கண்டறியும் சோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையானது கடந்த 3 அதாவது நேற்றைய முன்தினம் தொடங்கிய இந்த சோதனையானது தற்போது 3வது நாளாக இன்று நடைபெற்று வருகிறது. இதில் இன்று கூலிப்படை கும்பலுக்கான சாமி ரவி, சிவா, ராஜ்குமார், மாரிமுத்து ஆகிய 4 3வது நாளாக இன்று இந்த உண்மை கண்டறியும் சோதனை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே திண்டுக்கல் மோகன்ராம், நரிமுடி கணேஷ், தினேஷ், சத்யராஜ், கலைவாணன், செந்தில், திலீப், சுரேந்தர் ஆகிய 8 கடந்த 2 இந்த உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் 3வது நாளாக உண்மை கண்டறியும் சோதனையில் நிபுணத்துவம் பெற்ற தடவியல் நிபுணர் மோசஸ் தலைமையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. வர்ணியா, முரளி, விவரங்களுக்கு நன்றி.